நம்மில் நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் வந்து எப்படி இருக்க போகிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வம் வந்து கட்டாயம் இருக்குங்க. அதுவும் கடந்த 2020 வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவின் ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். இதனால் இந்த வருடமாவது நல்லா இருக்குமா இருக்காதா என்ற கேள்வி வந்து எல்லாரோட மனதில் கட்டாயம் இருக்குங்க. 2021 வந்து எப்படி இருக்க போகிறது என்று பாபா வாங்கே மற்றும் நாஸ்ட்ராடாமஸ் வந்து முன்கூட்டியே கணித்துள்ளார்கள். மேலும் கோரக்கர் சித்தர் வந்து பார்த்திங்கன்னா தனது சந்திரரேகை 200 அப்படின்ற நூலில் கலியுகம் முடியும் போது வந்து எவ்வாறான மாற்றங்கள் வரும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். இவர் வந்து குறிப்பிட்டு எந்த ஆண்டையும் கூறவில்லைங்க. இந்த மூவரும் 2021 வந்து நடக்கக்கூடியதாக சொன்னது தான் நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் பாபா வாங்கே, நாஸ்ட்ராடாமஸ் மற்றும் கோரக்கர் சித்தர் வந்து யார் என்று தெரியாதவர்கள் வந்து இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணிவிட்டு சிறிது நேரம் இந்த முன்னுரையை படித்துவிட்டு பிறகு காணொலிக்குள் செல்லுங்கள். மற்றவர்கள் வந்து காணொலியை தொடர்ச்சியாக பார்க்கலாம். முதலாவது நோய் மற்றும் பஞ்சம். பாபா வாங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்க அதிபருக்கு மர்மமான நோய் தாக்கி காது மற்றும் மூளை சம்பந்தமான கோளாறு ஏற்படும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் கடந்த ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து கொரோனா வந்துள்ளது என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஆனால் இது 2021 ப்ரெடிக்ஷன் என்பதால் ஒருவரை டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஏற்பட்ட கொரோனாவை தான் இவங்க சொல்கிறாங்களா, அல்லது சில நாட்களில் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ஜோ பிடனை தான் கூறுகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய நபர்களுக்கு பசிப்பட்டினி வரும் என்று கூறியுள்ளார். இதை நோஸ்ட்ராடாமஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெவ்வேறு விதமான தொற்று நோய்கள் வந்து உலகம் முழுவதும் ஏற்பட்டு உலக மக்கள் தொகையில் சரிவு ஏற்படும் என்றும், இதன் காரணமாக உலகமே இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் என்றும், இதிலிருந்து அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு ஒன்று மீளவே முடியாது என்று கூறியுள்ளார். இவர் சொன்னது வந்து இந்தியாவா அல்லது சைனாவா என்று தெரியவில்லை. இதையே வந்து கோரக்கர் சித்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கலியுகம் முற்றும் நேரத்தை அப்பொழுது ஏற்படும் பஞ்சங்கள் மற்றும் துன்பங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்றும், மேலும் புது புது நோய்கள் வந்து மனிதர்களை தாக்கும் என்றும் தனது சந்திரரேகை 200 குறிப்பிட்டுள்ளார். புது புது நோய்னால் என்ன, உங்களுக்கே தெரியும், கொரோனா தான். ஒருவேளை கொரோனா வந்த காரணத்தினால் களி முற்றும் நேரம் வந்து விட்டதோ என்ற கேள்வி நமக்குள் எல்லதான் செய்கிறது. இரண்டாவதாக இந்த 3 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேரழிவுகள் ஏற்படும். இதை வந்து பாபா வாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகம் முழுவதும் மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படும் என்றும், இதனால் மக்களின் மனநிலைகள் வந்து மாறும் என்று கூறியுள்ளார். இதை நாஸ்ட்ராடாமஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வால் நட்சத்திரம் அல்லது விண்கல் வந்து பூமிக்கு அருகில் வரும் என்றும், அவ்வாறு வரும் பொழுது வானம் தீப்பிடித்தது போன்று தெரியும் என்றும், இதுவே சில இயற்கை பேரிடர்களுக்கு காரணமாக அமையும் என்று சொல்லியிருக்கார். இதை கோரக்கர் சித்தர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வானத்தில் கலங்கங்கள் ஏற்படும் என்றும், அரிய வால் நட்சத்திரம் தோன்றி வெட்ட வழியில் பிரகாசிக்கும் என்றும், இதனால் சூரிய வெப்பம் அதிகரித்து புதிய வகையான நோய்கள் வந்து தோன்றும் என்று சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாம் சொல்கிறது 2009 JF1 விண்கலாக இருக்குமோ என்ற கேள்வியும் எல்லாம் செய்கிறது. இந்த 2009 JF1 விண்கல் வந்து பார்த்திங்கன்னா 2022 மே மாதத்தில் வந்து பூமியை தாக்கும் என்றும், இது வந்து ஹிரோஷிமா மற்றும் நாகசாகியில் பயன்படுத்திய அணுகுண்டை காட்டிலும் 12 சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று நாசா வந்து முன்கூட்டியே எச்சரித்துள்ளது. ஒருவேளை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்துடுமோ என்னமோ. மூன்றாவதாக பார்த்திங்கன்னா பூகம்பம். இதை வந்து பாபா வாங்க வந்து குறிப்பிட்டு எந்த வருடத்தையும் அவங்க சொல்லலை. ஆனால் வந்து மிகப்பெரிய பூகம்பம் வந்து ஏற்படும் என்று சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாஸ்ட்ராடாமஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அமெரிக்காவின் கலிஃபோர்னியா பகுதியில் மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்படும் என்றும், அதுவும் இந்த 2021 நவம்பர் மாதமே நடக்கும் என்று கூறியுள்ளார். இதை கோரக்கர் சித்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பூகம்பங்கள் ஏற்பட்டு மக்கள் மயங்கி மடிவார்கள் என்று கூறியுள்ளார். இதை வந்து நோஸ்ட்ராடாமஸ் வந்து பார்த்திங்கன்னா தோராயமாக சொல்லலைங்க, ஒரு சயின்டிஃபிக் ரீசனோடு தான் அவர் சொல்கிறார். 2021 நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா புதன் மற்றும் சனி கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்திற்கு வரும் என்றும், இதன் காரணமாக பூமியில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அவர் விஞ்ஞான ரீதியாக சொல்கிறார்.
இவை நடக்குமோ நடக்காதோ என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நான்காவது பார்த்தீங்கன்னா ஜாம்பி. இதை நாஸ்ட்ராடாமஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரஷ்ய விஞ்ஞானி ஒருவரால் வந்து ஒரு பயோ வெப்பன் வந்து உருவாக்கப்படும், மேலும் இந்த வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரிஞ்ச் போல் இருக்குமாங்க. இதை வந்து மனித உடலுக்குள் செலுத்தி விட்டால் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் விலங்கு போல மாறிவிடுவார்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது ஜாம்பியை போன்றே மாறிவிடுவார்களாம். இதை கோரக்கர் சித்தர் வந்து எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பல வினோத விலங்குகள் வந்து உண்டாகும் என்று கூறியுள்ளார். மனிதனும் ஒரு வகையான விலங்கு தான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான். ஒருவேளை இந்த ஜாம்பியை தான் வினோத விலங்கு உண்டாகும் என்று சொல்கிறாரோ என்னமோ. ஐந்தாவது பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம், போர் மற்றும் குடியேற்றம். பருவநிலை மாற்றம் வந்து கட்டாயம் வரும் என்று பாபா வாங்கே சொல்லியிருக்காங்க. இதுவே நோஸ்ட்ராடாமஸும் சொல்லியிருக்காரு, கோரக்கர் சித்தரும் சொல்லியிருக்காரு. அவர்கள் எல்லாம் சொன்னாலும் சொல்லலனாலும் பருவநிலை மாற்றம் வந்து கட்டாயம் வரும் என்பது நமக்கு தெரிந்த ஒன்று தான். இதை நோஸ்ட்ராடாமஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பருவநிலை மாற்றங்களினால் போர் மற்றும் கலவரங்கள் வந்து வளங்களை கொள்ளையடிக்க நடக்கும் என்றும், இதன் காரணமாக மெகா குடியேற்ற நிகழ்வு வந்து நடக்கும் என்று கூறியுள்ளார். இதை கோரக்கர் சித்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, பகலில் கடும் வெப்பமும் இரவில் கடும் பனியும் பொழியும், நெருப்பு வெடிகளால் இரத்த மலை கொட்டி நாடே சீரழியும், இது வந்து ஒரு போர் மூலமாக நடக்கலாம் என்பதை இவர் வந்து மறைமுகமாக சொல்கிறார். மேலும் உலகம் முழுவதும் குடியேற்றங்கள் அதிக அளவில் நடக்கும் என்று கோரக்கர் சித்தரும் வந்து சொல்லியிருக்காருங்க. ஆறாவது பார்த்திங்கன்னா ஐரோப்பிய பொருளாதாரம். பாபா வாங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐரோப்பிய பொருளாதாரம் வந்து சீர்குலையும், மேலும் இஸ்லாமியர்களின் கெமிக்கல் அட்டாக் மூலமாக இது நடக்கும் என்று சொல்லியிருக்கார். ஆனால் நாஸ்ட்ராடாமஸ் வந்து அரேபிய மக்கள் வந்து ஐரோப்பா முழுவதும் வாழ்வார்கள் என்றும், ஐரோப்பிய ஒன்றியத்தை இஸ்லாமியர்கள் ஆழ்வார்கள் என்றும், இதற்காக ஒரு துப்பாக்கி தோட்ட கூட வெடிக்காமல் தானாகவே நடக்கும் என்று சொல்லியிருக்காருங்க. இவங்க ரெண்டு பேரும் சொன்னதில் சற்று முரண் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, ஐரோப்பிய ஒன்றியத்தை வந்து இஸ்லாமியர்கள் ஆழ்வார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த பாபா வாங்கே மற்றும் நாஸ்ட்ராடாமஸ் வந்து சொன்னதை அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்மால் சொல்லிவிட முடியாது. ஏனால் பாபா வாங்கே சொன்ன 85% நிகழ்வுகள் மட்டும்தான் நடந்திருக்கு, மீதமுள்ள 15% வந்து நடக்கவே இல்லைங்க. மேலும் நாஸ்ட்ராடாமஸ் வந்து சொன்ன 70% நிகழ்வுகள் மட்டும்தான் நடந்திருக்கு, அவர் சொன்ன 30% வந்து நடக்கவே இல்லை. சிலர் வந்து பாபா வாங்கே வந்து உளவுத்துறைக்கு உதவியதாக சொல்கிறாங்க. மேலும் நாஸ்ட்ராடாமஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதியது வந்து வேறு மொழியில் இருக்கிற காரணத்தினால இதை டீகோட் செஞ்சவங்க வந்து தவறுதலாக டீகோட் செஞ்சிட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா, இவங்க இரண்டு பேரும் சொன்ன சில நிகழ்வுகள் வந்து நடக்காமல் இருந்திருந்தாலும் பல நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நடந்தேறியதுங்க. என்னப்பா 2021 நல்லாயிருக்குன்னு நினச்சா நீ இப்படி சொல்கிறியே அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேறு வழியே இல்லைங்க, 2021 இதுதான் நடக்கும் அப்படின்னு ப்ரெடிக் செஞ்சுருக்காங்க. 2022 நன்றாக இருக்கும் என நம்புவோம். இந்த பதிவை பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. சிறுகுறிப்பை சப்ஸ்கிரைப் செய்யாதோர் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.